எண்பதுகள்ல வெள்ளி விழா நாயகன் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் கார்த்திக் இவருடைய ஜாதி பேர்லயே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதுதான் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சி அந்த கட்சியில இருந்து எல்லா பொறுப்புகளையும் இவரே செஞ்சிட்டு இருந்தாரு கடந்த பாராளுமன்ற தொகுதியில அவரும் தேனி தொகுதியில பார்வதி அப்படிங்கிறவங்களும் போட்டி போட்டாங்க ரெண்டு பேருக்குமே டெபாசிட் போச்சு ஆனா அதுக்கப்புறமும் இவரு தனிச்சு நின்று எல்லாத்துலயுமே ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனா கார்த்திக் கொடுத்த இந்த மாதிரியான பேட்டிகள் எல்லாம் பார்த்து பாஜக இவர தேர்தல்ல இருந்து ஒதுக்கி வச்சிடுச்சு ஆனா இப்போ இவரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவங்க எல்லாம் இல்லைன்னா எனக்கு என்ன நான் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா டெல்லிக்கே போயிட்டாரு சரி இவருக்கும் ஒரு சீட் கொடுக்கலாமே அப்படின்னு காங்கிரஸ் கட்சி முடிவு பண்ணிருக்கு ஆனா இவர் கேட்ட தொகுதி என்ன அப்படிங்கறதுதான் இதுல வந்திருக்க பிரச்சனையே மதுரை தொகுதிய தனக்காக கேட்டிருக்காரு ஆனா மதுரை தொகுதியில ஏற்கனவே காங்கிரஸ் வேட்பாளரா டி என் பரத் நாச்சியப்பன் அப்படிங்கிறவரு அறிவிக்கப்பட்டுட்டாரு ஆனா தனக்கு நடிகர் அந்தஸ்து இருக்கு அப்படிங்கறதுனால அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தென் மாவட்டங்கள்ல இவருக்கு இன்னமும் அதிகமான அந்தஸ்து இருக்கிறதுனால அந்த தொகுதியை தனக்கு தந்தா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதனால காங்கிரஸ்ல இருக்கிறவங்க நாச்சியப்பனை சமாதானப்படுத்துற முயற்சியில இறங்கியிருக்காங்க அவரை சமாதானப்படுத்தினா தான் மதுரை தொகுதியில வேட்பாளராக நிப்பாரு